ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவா டிசைனர்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு XXL நைட்டி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து நைட்டியோட கீழ் பக்கம் இந்த டிசைன் வருது. இது வந்து மேலே நம்மளுக்கு நெக் வெட்டுற சைடு. இப்போது நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போது இதுக்கு அளவு வந்து நான் அளவு நைட்டி வந்து அளவு எடுத்திருக்கேன். அந்த அளவு வந்து அதாவது 52 இன்ச் நைட்டியோட லென்த்து. நம்ம ஒரு 1.5 இன்ச் சேர்த்து மேலே தைக்கிறதுக்கு, அதோட கிளம்ப அடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் மட்டும் சேர்த்து 53.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போது லென்த் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம நெக் வெட்டணும். இது வந்து நம்ம சுடிதார் மாடலில் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, நம்ம ஜிப் வைக்க போகிறதில்ல, மேக்ஸிமம் ப்ளைனாக தான் வைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் நம்ம ஃப்ரில் மட்டும் வச்சுக்கலாம், அவ்வளோதான் இதில் பண்ண போகிறோம். வேறு எந்த இதுவும் இதில் நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போது இந்த நெக் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுடிதாருக்கு வெட்டுற மாதிரி இது வந்து நெக் வந்து நம்ம கொஞ்சம் மேலே, ஆனால் நெக்கோட அகலம் மட்டும் 2.75 இன்ச் வச்சுருக்கேன். கீழே வந்து நெக்கோட அளவு வந்து லோ, அதாவது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இது ரெண்டுமே 5.5 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். நெக் வந்து கொஞ்சம் மேலே வைக்கணும். ஸோ ஷோல்டர் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராடாக தான் வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப சுடிதாருக்கு மாதிரி வச்சோம்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் 4 இன்ச் ஷோல்டர். ஆம்கோலோட அளவு 6 இன்ச்சு. 6 இன்ச்க்கு எல் ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த பாடியோட அளவு பார்த்திங்கன்னா, இது XXL, அதோட ரொம்ப ஃப்ரீ சைஸு. நம்மளுக்கு இந்த 3 மீட்டர் பீஸ், இந்த நைட்டியோட அளவில் 3 மீட்டர் பீஸ்க்கு நம்ம கீழே வர அளவில் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறது தான். இந்த பாடியோட அளவு மட்டும் 12 இன்ச் வச்சுக்கலாம். இந்த 12 இன்ச் வந்து நம்மளுக்கு தையலும் சேர்த்தி தான். மேக்ஸிமம் இந்த நைட்டியோட பீஸில் பார்த்திங்கன்னா, நைட்டி பீஸ் தனியாக நம்ம வாங்கினா 3 மீட்டர் தான் கொடுப்பாங்க. ஆனால் அதில் அகலம் இருக்காது. அகலம் வந்து வெறும் 33 இன்ச் அகலம் தான் இருக்கும். நம்ம அதில் தான் கை அந்த மாதிரி வெட்டிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா, இந்த 12 இன்ச் அளவு வச்சு இடுப்போட அளவுக்கு மட்டும் ஒரே அளவாக அப்படியே 12 இன்ச்சுக்கு போட்டு மீதி இது இருக்கிற பேலன்ஸ் பீஸை நம்ம அப்படியே தையல் போட யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை நம்ம கட் பண்ணி எடுக்க தேவையில்லை. இது ஆக்சுவலாக XXL சைஸ் அந்த மாதிரி இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இது வந்து கீழே வர வர நம்மளுக்கு லூஸ் தான் வேணும், அதனால் கட் பண்ண வேண்டியதில்லை. கட் பண்ண இது பத்தாமல் போயிடும். இதில் இருக்கிற அளவு, அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் சுருங்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்கிற இந்த அளவை இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கு. இப்போ இதில் வந்து நாம் வந்து ஃப்ரண்ட்டில் ஜிப் வைக்க வேணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே 5.5 இன்ச் நெக் தான் நான் வெட்டியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி வச்சுட்டா ஜிப் வைக்க வேணுங்கிற இதெல்லாம் இருக்காது. இப்போ பேக் சைட் மேலாகவும் இருக்கும்போது நம்மளுக்கு கழுத்து போதாது, கம்பல்சரி நைட்டினா ஜிப் வைக்கணுங்கிற இது இருக்கும். ஆனால் இப்போ நம்ம தைக்க போகிற இந்த மாடல் சுடிதார் மாடல் தான், அதில் இது ஜிப் வைக்க வேண்டியதில்லை. இப்போது பார்த்தாலே தெரியும், இவ்வளோ தான் நம்ம வந்து நைட்டி வந்து கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இன்னும் நம்ம கை கட் பண்ணும். இது ஃபுல் பீஸையும் கீழே இருக்கிற அளவு அப்படியே விட்டுட்டேன். இந்த பேலன்ஸ் பீஸ் பார்த்தாலே தெரியும், இது இவ்வளோ மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதாவது இடுப்போட அளவு வரைக்கும் மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மற்றதெல்லாம் நம்ம அதில் இருக்கிற அளவையே தைக்கிறதுக்கு மட்டும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இந்த அளவு அப்படியே இருக்குது. இதில் நம்ம தையல் போடணும். கீழே நம்மளுக்கு அகலம் வரணும். இப்போ இந்த பேலன்ஸ் பீஸ் இவ்வளோ தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து கை வந்து 5.5 இன்ச் இருந்தாலே போதும். 5.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம கையை வெட்டிக்கலாம். இந்த கையோட அளவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வெட்டியிருக்கிற அந்த நைட்டி பீஸோட ஆம்கோலை வச்சு பார்த்து அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். 5.5 இன்ச்சுக்கு கீழே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக சுடிதார் ப்ளவுஸ்லாம் 3 இன்ச் குறைப்போம்ல, அது மாதிரி 3 இன்ச் மட்டும் குறைச்சி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆம்கோலோட அளவு நம்ம வச்சு பார்க்கலாம். எவ்வளோ கிளாத் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெட்டினாலே போதும். இதை இப்படி தான் நம்ம கை தைப்போம். இந்த அளவுக்கு நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இவ்வளோ தான் இந்த நைட்டி கட் பண்ணுறது. ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நைட்டியை கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.